are rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's back. ஹாய் கைஸ், நான் வேண்ட ஜாயின் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரான் ஃபார்முக்கு தான் வந்திருக்கும். இந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ மறக்காம விசிட் பண்ணுங்கள். இந்த ஃபார்மில் வந்துட்டு கரண்ட்டாக ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு, கரெக்டாக வந்துட்டு ஒரு மாதம். ஸோ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து 1 மந்த் வந்துட்டு இங்கே என்ன ஃப்ளோரா நம்ம எடுத்தாலும் வந்துட்டு ஜிபி எஸ்ஆர்டி அப்புறம் கம்ஃபா நம்ம எது எடுத்தாலும் வந்துட்டு 800 ரூபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டெலிவரி அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நம்ம என்ன இதில் கேட்குறோமோ அதெல்லாம் வந்து டெலிவரி ஆப்ஷன்லாம் இவங்களை பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் நிறையவே இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? ஆ, நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ உங்களை பற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃபார்ம் பற்றி சொல்லுங்க ப்ரோ. என் பேர் பரத், நாங்கள் இங்கே வந்து ஃபார்ம் வச்சுருக்கோம். ஃபார்ம் நேம் வந்து கிரிக்டஸ் வேர்ல்டு. ஃபார்ம் ஆரம்பித்து 1 மந்த் ஆகுது. லொகேஷன் வந்து நியர் மூலக்கடை. ஃப்ளோரான் வந்து இப்போ வந்து ஸ்டாக் வந்து எஸ்ஆர்டி தான் இருக்குது. ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் ஸ்டாக்ஸு, ஃபுல்லாக 3 இன்ச்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபுல்லாக மான்ஸ்டர் காக் ஹெட்டு, நல்ல பேர்லோடு இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் மீன். ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணதுனால சிங்கிள் பீஸ் வந்து 800 தரும், 1 மந்த் மட்டும். சொல்லுங்க. எஸ்ஆர்டி ஃபுல்லாகவே இம்போர்ட்டட் ஸ்டாக்கு, 100+ மீன் இருக்குது. எந்த ஃபிஷ் எடுத்தாலும் 800 தான் ப்ரோ, சிங்கிள் பீஸ். இப்போ வந்து நீங்கள் ஓன் ப்ரீட் பண்ணுறீங்களா, இம்போர்ட் பண்ணுறீங்களா ப்ரோ? ஓன் ப்ரீடும் பண்ணுறோம் ப்ரோ, ஆனால் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. ஃபுல்லாக 1 இன்ச் தான் இருக்குது. ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சுன்னா எங்ககிட்ட ஸ்டாக் வந்துடும் ப்ரோ. ஓன் ப்ரீட்லாம் ஹெட் பாப் மட்டும், சிங்கிள் பீஸ் மட்டும் 350 வரும். ஓன் ப்ரீடில், ஓன் ப்ரீட். இம்போர்ட்னா ப்ரோ? இம்போர்ட்னா உங்களுக்கு 3 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு 800-1000 வந்துடும் ப்ரோ. இப்போதைக்கு இந்த ஃபார்ம் செட்டப் ஆரம்பித்து 1 மந்த் ஆக போகுது. சரி, ஃபஸ்ட்டு வாட்டி சேலுன்றதுனால ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாம் ஒரே ரேட்டாக சொல்லி நாங்கள் கொடுத்துட்றோம் ப்ரோ. இப்போ இதுலேயே வந்துட்டு இவங்களுக்கு 3 இன்ச்சஸ் இல்லாமல் வந்துட்டு ஃப்ரைஸ் அந்த மாதிரி வேணா கூட அதுவும் உங்கள்கிட்ட இருக்குமா ப்ரோ? 3 இன்ச்சை விட ஃப்ரைஸ் கேட்குறோம் ப்ரோ. ப்ரைஸும் இருக்குது ப்ரோ எங்கிட்ட, தாய் சில்கும் இருக்குது, எஸ்ஆர்டி. இப்போதைக்கே எங்கிட்ட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, எங்களுக்கு 3 இன்ச்சஸ் தான் நிறையா இருக்குது எங்ககிட்ட. ப்ரைஸில் வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். இதே வந்து ப்ரீடிங் பேர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா உங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும்? ப்ரீடிங் பேர் கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ப்ரோ. இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட கலெக்ஷன்கள் காட்ட முடியுமா? ஆ, ஓகே ப்ரோ, காட்டலாம். இது வந்து எஸ்ஆர்டி 3 இன்ச்சஸ்ஸு, ஃபுல்லாகவே பேர்ல் இருக்கும், கலர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த லெட்டர்ஸு சொல்லுவாங்க ஃப்ளோரானுக்கு, அந்த லெட்டர்ஸ் தான் வேணுன்னுவாங்க. எல்லாமே க்ளீனாக தெரியும். அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதனால அப்படி கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஹம்ப்லாம் இன்னும் பெருசாகும். இதுக்கு வந்து ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளட் பாம்ஸ் போடலாம், 2 டைம்ஸ் போடலாம் ஒரு நாளைக்கு. நான் வந்து எக்ஸோ யூஸ் பண்ணுவேன், எக்ஸோ சூப்பர் ரெட்டு, அது நல்லா ரிசல்ட் தருது. ஸோ நல்ல கலரேஷன் வரணும்னா என்ன மாதிரி ஃபீட் பண்ணலாம் ப்ரோ? அதான் ப்ரோ, நல்ல கலரேஷன் வரணும்னா நீங்கள் எக்ஸோ ட்ரை பண்ணலாம் ப்ரோ. எக்ஸோ சூப்பர் ரெட், மார்க்கெட்டில் நல்லா சேல்ஸ் ஆகிட்ருக்கு, நல்லாவே வரும், குவாலிட்டியாக இருக்கும் ப்ரோ. எல்லா மீனுமே ஒரே ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த பேர்லும் சரி, ஹெட் மார்க்கிங் சரி, இன்னும் ரெட்டிஷ் வரும் ப்ரோ. அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. டேங்க் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவே அவங்களுக்குலாம் பெருசு தான் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சா கடை கடைன்னு வளருவாங்க அவங்க.
மினிமம் எவ்வளோ சைஸ் வரையும் தரலாம் ப்ரோ டேங்க்கு? டேங்க்கு 2.5 போதும் ப்ரோ, 2 அடி டேங்க் போதும் ப்ரோ உங்களுக்கு. ஹைட்டு ப்ரோ? ஹைட்டு வந்து 15 இன்ச்சஸ் போதும் ப்ரோ. 1.5 அடி? ஆ ப்ரோ. இப்போ ஃப்ளோரான்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும் கம்யூனிட்டி டேங்கில் போட்டு வளர்க்கணுன்ட்டு. இவங்கெல்லாம் தனியாக தான் ப்ரோ இருப்பாங்க, கூட வேணாச்சு இருந்தாலே பிடிக்காது ப்ரோ, இவங்களுக்குலாம் கொண்டுடுவானுங்க ப்ரோ. தனியாக தான் இருக்கணும் இவங்கெல்லாம், சிங்கிளாக இருக்கணும்னு பார்ப்பான். சிங்கிளாக இருந்தால் அவன் ராஜ்யம் அப்படின்ற மாதிரி அவன் இருப்பான் ப்ரோ, தனியாக இருக்கணும். இதுக்கு ஸ்டோன்ஸும் போடுவாங்க, ஆனால் ஸ்டோன்ஸை விட பெரிய பெரிய ராக்ஸ் வச்சா நல்லது, ஏன்னா ஸ்டோன்ஸ் வச்சா அவன் முழுகிடுவான். ஒரு சைடுக்காக போய் கட்டுவான், ஒரு மாதிரியாக கூடு மாதிரி கட்டுவான், அப்போ வந்து வாயுவில் போய்டும். அந்த ஸ்டோன்ஸ் கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு தண்ணியெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி வாட்டர்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் ப்ரோ? தண்ணி வந்து 20% மட்டும் மாற்றினா போதும் ப்ரோ. ஒரு 4 டேஸ்க்கு ஒன்ஸ் கீழே இருக்கிற மட்டும், கீழே இருக்கிற அழுக்க மட்டும் எடுத்துட்டு 20% மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும் ப்ரோ, அவங்க நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ இவங்களுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணலாமா இல்லை கேன் தண்ணி அந்த மாதிரி தருவோம் ப்ரோ? மெட்ரோ வாட்டரே ஓகே ப்ரோ, ஆனால் கொஞ்சம் நாள் ஆன தண்ணியாக வேணும் ப்ரோ. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம, எப்போ மாத்திரமோ அதை யூஸ் பண்ணிக்கணும் ப்ரோ. எந்த அளவுக்கு பழைய தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு மீன் நல்லா ஆக்டிவாக இருக்கும் ப்ரோ. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீடு இது தவிர்த்து வேறு என்ன தரலாம் ப்ரோ? இதை தவிர்த்து ப்ரான்ஸ் தரலாம், ப்ரான்ஸ் குட்டி குட்டியாக அது கட் பண்ணி அது போடலாம் ப்ரோ. ரொம்ப சாப்பிடுறாங்க ப்ரோ? ஆ, அப்படியே நார்மலாகவே க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பீசஸ் கட் பண்ணிவிட்டு போடலாம் ப்ரோ. இவங்களோட லைஃப் ஸ்பென் பற்றி சொல்லுங்க ப்ரோ எங்களுக்கு. நீங்கள் வந்து ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி மீன் தான் வச்சுருப்பாங்க, அது வந்து லைஃப் ஸ்பென் அவ்வளோ வராது. இப்போ வந்து இதெல்லாம் 3 இன்ச்சஸ் தான் இப்போ வந்து ஸ்டாக்ஸ் ஃபுல்லாகவே, இது வந்து லைஃப் டைம் ரொம்ப உங்கள் கூட கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவே இருக்கும். இப்போ மினிமம் எவ்வளோ வருஷம் வரையும் இது வந்து 5 இயர்ஸ் வரும் ப்ரோ, 5 இயர்ஸ் to 6 இயர்ஸ் இருக்கும் ப்ரோ. மெயினாக பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் வந்துட்டு ஃப்ளோரான் வளர்க்கணும் ஆசைப்படுவாங்க, ஏன்னா அவங்க கூப்பிடும்போது வந்துட்டு அந்த ஹேண்ட் ஃபிங்கருக்கு தகுந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கும், ஸோ அந்த மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க சின்ன பசங்கலாம். அதே இல்லை ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆமாம் ப்ரோ, அது விளாடும் ப்ரோ, எல்லாருக்கூடையும் நல்லாவே விளாடும் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை வைக்கும் போது கூட என் கூடையே தான் வரும், இதெல்லாம் நல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டாக பிளாக்காக இருக்கும், ஹம்ப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பசங்க கூட நல்லா விளாடும், நல்லா விளாடும் ப்ரோ. ஆனால் இப்போ பாருங்களேன் புரியலாம். சேஞ்ச் பண்ணலாம், நீங்கள் போடுற ஃபுட்டை பொறுத்து ப்ரோ. பிளட் பாம்ஸ்லாம் போட்டிங்கன்னா 3 டேஸில் மாற்றுற மாதிரி வரும், பெல்லெட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வீக் கூட இருக்கும். எந்த அளவுக்கு தண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் க்ரோத் இருக்கும் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானில் இன்டர்னல் ஃபில்டர் ஸ்டாலில் வந்துட்டு ஏர் பம்ப் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா இல்லை டாப் ஃபில்டர் அந்த மாதிரி போயிடலாமா ப்ரோ? ப்ரோ ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் ஸ்பான்ஸ் ஃபில்டர் தான் ப்ரோ போடணும். இந்த மாதிரி ஸ்பான்ஸ் ஃபில்டர் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும். நீங்கள் 4 டேஸ் ஒன்ஸ் போடுவீங்க, நீங்கள் வந்து அந்த இன்டர்னல் ஃபில்டர் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகாது ப்ரோ. நீங்கள் ஸ்டோன்ஸும் போட போகிறது இல்லை, எதுவுமே இல்லை, கீழே இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போட்டாலே போதும் ப்ரோ, இதே பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ உங்களுக்கு. நீங்கள் ஸ்பான்ஸ் அந்த இன்டர்னல் ஃபில்டர் வச்சிங்கன்னா மீன் பே அதை நோண்டும் ப்ரோ, எப்படி இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதில் வந்துட்டு அம்புல அடிபட்டதுன்னா டேமேஜ் ஆகும் ப்ரோ? அம்புல அடிபட்டு டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ப்ரோ. அது மேலேயே வந்து ஆக்சிஜன் போடும்போது அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும், அதை போய்ட்டு அட்டாக் பண்ண பார்க்கும் ப்ரோ. ஆனால் மீன்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரி தெரியல ப்ரோ.
சில மீனுங்க இருக்கும் ப்ரோ. இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லை ஓகேங்களா. இந்த மீன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், ஹிப்ஹாப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களாம் தெளிவாக இருப்பாங்க ப்ரோ. புக்கிங் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ இந்த ஸ்டாக் முடிஞ்சிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டாக் எடுக்கும்போது ப்ரைஸ் எப்படி ப்ரோ சேஞ்ச் ஆகுமா, இல்லை இந்த ஒன் மந்த்து இதே ப்ரைஸில் இருக்கு? இல்லை ப்ரோ, குவாலிட்டிக்கு ஏற்ற ரேட்டு தான் ப்ரோ. சைஸ்க்கும் குவாலிட்டிக்கும் ஏற்ற ரேட்டு தான் ப்ரோ சொல்கிறது. ஸ்டாக் இறக்க சொல்லியே நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுருவோம் ப்ரோ. எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இறக்கிருக்கோம்னு சொல்லிட்டு போட்டுருவோம் ப்ரோ. இப்போதைக்கு 100 பீசஸ் இறக்கணும், இப்போதைக்கு 80 பீசஸ் அவைலபிள் இருக்கு. புக்கிங்கும் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆ லைட்டாக தான் ப்ரோ ஸ்ட்ரெஸ்ஸு, கையெல்லாம் வச்சிங்கன்னா கடிப்பாங்க. டூ டைம்ஸ் தரலாம் ப்ரோ. பெல்லட் 2-2 போட்டாலே போதும் ப்ரோ இவங்களுக்கு இப்போதைக்கு. ஆ மார்னிங் அண்ட் ஈவினிங் போட்டால் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் வந்து ஓன் ப்ரீட் ப்ரோ, எஸ்ஆர்டி ஃப்ரைஸ் ஓகேங்களா. இப்போயே நல்லா ஹெட்பாப் ஆயிருக்கும், பார்த்தாலே தெரியும் ப்ரோ. இதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா ஆகிட்ட பிறகு நாங்கள் 350 தருவோம் ப்ரோ ஹோல்சேல் ரேட்டில். இப்போ இந்த சைஸில் வேணும்னா என்ன ப்ரைஸில் தருவீங்க? இந்த சைஸில் வேணும்னா உங்களுக்கு 100 வந்துடும் ப்ரோ சிங்கிள் பீஸு. ஆனால் இதை விட நாங்கள் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டு தான் ப்ரோ தருவோமே, ஏன்னா எங்களுக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் ஓகேங்களா. கன்ஃபார்மாக சொல்ல முடியும் உங்களுக்கு ஹம்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைஸில் எடுத்தா கூட நல்ல பேர்ல் இருக்கும், ரெட்டிஷ் வரும் ப்ரோ. பெல்லட்டே போடலாம் ப்ரோ, பிளட் பாம்ஸ் போட்டால் நல்லா கடகடன் வளருவாங்க ப்ரோ, க்ரோத் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. 2 times நல்லா பிளட் பாம்ஸ் போடணும், கடகடன் வளந்துருவாங்க. 2 weeks ஃபுல்லாகவே வளர்ந்துருவாங்க, நல்லா ஸ்பேஸோ கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ட் பேர்லாம் நல்லாவே தெரியும் ப்ரோ. இது தாய் சில்க், இது ஆ தாய் சில்க் கேஎம்எல்லேருந்து வந்தது ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணும்போது வந்துட்டு கேஎம்எலும் எஸ்ஆர்டி நம்ம அந்த மாதிரிலாம் ப்ரீட் பண்ணலாமா ப்ரோ? அந்த மாதிரி ப்ரீட் பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணுறது வேஸ்ட்டு தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. நம்ம எஸ்ஆர்டிக்கும் எஸ்ஆர்டிக்கும் போட்டால் தான் நல்ல மான்ஸ்டர் காக்லாம் வரும் ஓகேங்களா. க்ளீனாக தெரியும் இவங்கவுங்க இந்த பேட்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மாற்றி மாற்றி போட்டு எடுத்தால் அது பெருசாகிட்ட பிறகு தான் நம்மளுக்கு தெரியுமே என்னம்மா ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க ப்ரோ ப்ரீடர்ஸ்லாம். எஸ்ஆர்டி மோஸ்ட்லி ஈஸியாக ப்ரீட் ஆகிடும் ப்ரோ, கம்பாஸ் தான் அந்த அளவுக்கு ப்ரீடே ஆகாது. ஆனால் கம்பாஸ் தான் ரொம்ப நாள் லைஃப் டைம் வரும். எங்கள் வெரைட்டிஸ் வந்து கேஎம்எல் இருக்கு, மேக்மா இருக்கு, எஸ்ஆர்டி, ஜிபி, இதுலேயே நிறைய வெரைட்டிலாம் இருக்குது ப்ரோ. கலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ ப்ரைஸே வரும். நம்மளுக்கு காம்படிஷன்லாம் இருக்குது ப்ரோ இதுக்கு. நல்ல பேர்லோடு இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் 1 inch தான் ஃபுல்லாகவே. இன்னும் 2 weeks ஹிப்ஹாப் போயிடுவாங்கண்ணா. இது தாய் சில்க்கு ரெண்டுமே. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரனில் ப்ரீடிங் பண்ணோன்னா இப்போ அவங்க என்ன மாதிரி மீனில் வந்து செலக்ட் பண்ணணும் ப்ரோ? நல்ல கலரேஷன் இருக்கணும் ஓகேங்களா. மீன் வந்து எத்தனை மந்த் மீனுன்னு பார்த்துக்கணும். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் 8 months மீன் தான், 8 months 9 months தான் நம்மளுக்கு ஃபர்டைல் ஆகும் மேல்லாம் ஓகேங்களா. அதை விட சின்ன மேலாக போட்டிங்கன்னா ஃபர்டைல் ஆகாது, நம்மளுக்கு குட்டிங்களும் வராது. எக்லே மட்டும் பண்ணிவிட்டு ஃபீமேல் மேலே ப்ராப்ளமாக இல்லை மேல் மேலே ப்ராப்ளமாக நம்மளே நம்ம குழப்பிட்டுருப்போம்.
ஓகேங்களா. மேல் வந்து நல்ல மேலாக எடுத்து போட்டு நம்ம ஃபீடிங் நல்லா பிளட் வார்ம்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரோ எப்பவுமே. ஓகேங்களா, இதெல்லாம் நல்ல போலோடு இருக்கும். இதுவும் இம்போர்ட்டட் தான். இது வந்து 4 inches. இது வந்து சாம்பிளுக்கு மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சாம்பிள் இருக்குது, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ப்ரைஸ் வந்து 3K வரும் ப்ரோ ஈச். ஆ, ஈச் நல்ல ரெட்டிஷ் வரும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் நல்ல ரெட்டிஷ் வரும். அது கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு தெரியும், சைடில் மட்டும் வரும், லைட்டாக குட்டியாக இருக்கும். ப்ரோ மேலுக்கு தான் ப்ரோ நல்லா ஹம்ப் இருக்கும், கலரேஷன் நல்லாயிருக்கும். ஃபீமேலுக்கு அந்தளவுக்கு இருக்காது ப்ரோ, ஃபீமேலுக்கு அந்தளவுக்கு இருக்காது. அந்த மாதிரி எஸ்ஆர்டிக்கெலாம் பிளாக் டாட் இருக்கும் ரக்கையில், அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஹம்பே இருக்காது ப்ரோ ஃபீமேல் பொறுத்த வரைக்கும், மோஸ்ட்லி ஆம்பளை மீன் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் ஆம்பளை மீன் தான் நல்லாயிருக்கும். ஆமாம், ஹம்ப் இருக்கிற மீனே இருக்கும் ப்ரோ. சில பேர் வந்து சின்ன டேங்க் வச்சுருவாங்க, சின்ன டேங்க் வந்தாலே ஹம்ப் வராது. டேங்க் எந்தெந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரோ ஹம்ப் நல்லாவே வளரும், கலரேஷன் வரும். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானோ அரானோ வந்துட்டு வாஸ்து மீன்னுவாங்க. ஓகே, உங்களோட கருத்து என்ன ப்ரோ அதில்? ப்ரோ ஃப்ளோரானும் வாஸ்து மீன் தான், அரவணாவும் வாஸ்து மீன் தான். ஓகேங்களா, ஃப்ளோரான் வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் உங்களுக்கு, அரவணான்றது கம்மியான ப்ரைஸில் கிடைக்காது உங்களுக்கு. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 1000 தான் வரும் உங்களுக்கு அரவணான்றது. ஃப்ளோரான் வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயும் கிடைக்கும், உங்கள் கூட நல்லாவே விளாடும். அதேமாதிரி அரவணாலாம் விளாடாது அந்த அளவுக்கு, அதனால தான் ஃப்ளோரான் கிட்டே எல்லாம் வருவாங்க. ஆ, ஃப்ளோரானில் வந்து நிறைய கலர் இருக்குது ப்ரோ, நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ஓகேங்களா, எஸ்ஆர்டி தான் மோஸ்ட்லி எல்லாம் விரும்புவாங்க, ஏன்னா ஹெட் இருக்கிறது தான் மோஸ்ட்லி எல்லாரும் விரும்புவாங்க. ஃப்ளோரானை பொறுத்த வரைக்கும் ஹெட் இருந்தால் நல்லா அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆகும் பார்க்குறவங்களுக்கு. ஸ்ட்ரெஸ், ஆ ஸ்ட்ரெஸ்ஸோடு வீட்டுக்கு வந்தாலும் அதை பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை வாங்குவாங்க ப்ரோ. ப்ரோ டெம்பரேச்சர்ன்றது நார்மல் டெம்பரேச்சர் இருந்தால் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகேங்களா, இந்த மழை காலத்தில் பனி காலத்துலலாம் நம்ம ஹீட்டர் போட்டே ஆகணும் ப்ரோ, இல்லைன்னா அவங்க வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகும் கிளைமேட்டு. காலிலேருந்து வெயில் அடிக்கும், சாயங்காலம் மழை பெய்யும், அந்த மாதிரி டெம்பரேச்சர்லாம் அவங்களாம் தாங்கவே மாட்டாங்க. அதனால் ஹீட்டர் போட்டே ஆகணும் அந்த மாதிரி டைம்லாம். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த டைம்லலாம் நம்ம போடவே தேவையில்ல ப்ரோ. இப்போலாம் நல்லாவே வெயில் அடிக்குது, இந்த டைம்லலாம் போடவே வேணாம் அவங்களுக்கு. ஓகேங்களா, ஆனால் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஹீட்டர் போட்டே ஆகணும் ப்ரோ இவங்களாம். இல்லைனா ஹம்ப்லாம் சின்னதாகிடும், மீனே அப்படியே ஒரு மாதிரியே பைப்டு ஆரம்பிச்சிடும், பிளாக் ஆகிடும் ஃபிஷ்ஷு, நம்மளை பார்த்தே பைப்டுவோம் அப்படியே. அவங்க கூட டெய்லி நம்ம விளாடணும், அப்போ தான் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணணும் நம்ம. ஆ, வாங்கி விட்டுட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்காமல் டெய்லி அதுக்குன்னு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம பார்க்கணும் ப்ரோ. ஒரு 15 minutes அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஆ, அந்தளவுக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், மீனும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம தண்ணி, ஹீட்டரு, அந்த டெம்பரேச்சரு, ஃபுட்டு டெய்லி மட்டும் ஒரு 15 minutes பார்த்துக்கினாலே போதும் ப்ரோ. இப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீட் பண்ணும்போது அந்த மோட்ரு வந்து ஆன்ல இருக்கும்போது ஆஃப் பண்ணுவோம் ப்ரோ. ஃபீட் பண்ணும்போது அது மோட்ரு எப்பயுமே தான் ப்ரோ இருக்கும், ஓடிட்டே தான் ப்ரோ இருக்கும். நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்ம பெல்லட் போட்டால் பெல்லட் போடுவோம், அது கரெக்டாக தெரியும் ப்ரோ எது எது ஃபுட்டுன்ட்டு. அவங்களாம் உஷாராக இருப்பாங்க, நம்ம தான் உஷாராக இருக்கணும். நம்ம கையை சும்மா எகிரி பிடிப்பாங்க, நம்ம பயந்து போயிட்டு ஏதாச்சும் உதறும் போது தான் ஏதாச்சும் ஆகும். ப்ரோ இவங்க வந்து 4 inches எஸ்ஆர்டி தான் இவங்க. ஓகேங்களா, 4 inches எஸ்ஆர்டி, இது இம்போர்ட்டட் தான் ஃபுல்லாகவே. மேலே பார்த்தீங்களே ரெட் கலரில் ஒரு ஃபுல் ரெட் இருக்கும் மீன், அதே மாதிரி தான் இவங்கலாம். இவங்கலாம் ஒரே பேட்ச் தான் இவங்கலாம். இந்த மாதிரி பீசஸ் வந்து சாம்பிளுக்கு தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டாக் இருக்குது எங்கள் கிட்டேயோ, ஆனால் சிங்கிள் பீஸ் வந்து 3000 வரும் ப்ரோ. ஸோ எதனால் அந்த ப்ரைஸ் ப்ரோ?
இது ஃபுல்லாகவே பேர்ல்ஸ் இருக்கும் ப்ரோ, ஃபுல்லாகவே பேர்ல்ஸ். இன்னும் கூட ரெட்டிஷ் வரும் அது, ஓகேங்களா? இது வந்து நான் ப்ரீடிங் கோசம் தான் வாங்கினது. இதுவே நானே பிளட் வார்ம்ஸ் போட்டு கொஞ்சம் சைஸ் பண்ணிட்டு நானே ப்ரீடிங் கோசம் எடுத்தது ப்ரோ. இதெல்லாம் நல்ல போல் இருக்கும், ஃபுல்லாகவே மார்க்கிங் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ மேஜரான ஒரு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரான வளர்க்குறவங்க மேலே டாப் வந்து க்ளோஸ் பண்ணுமா ப்ரோ? டாப் க்ளோஸ் பண்ணுறதை விட நீங்கள் வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக வச்சாலே போதும் ப்ரோ. அது அந்த அளவுக்கு ஜம்ப்லாம் பண்ணாது. நீங்கள் வாட்டர் லெவல் ஹையாக வச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ. நல்ல பால் இருக்கும் உடம்பு ஃபுல்லாகவே. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், வந்து 5 டேஸ் தான் ஆகுது. தெளிவாக தான் ப்ரோ. இல்லை ப்ரோ, கவர்லேருந்து பிரிக்கி சொல்லி இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதான் ஆச்சரியமாக நானே பார்த்தேன். இது 3-4 நாள் தீனி சாப்பிடாமே எப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு. நிறைய ஸ்டாக் எடுத்துருக்கேன் ப்ரோ, எங்கள் மாமா வீட்டுக்கு வரும், அவர் ஃபார்மில் ஓப்பன் பண்ண சொல்லலாம், நான் போயிடுவேன். பார்த்தா ஹெட்டுலாம் நசுங்கி போய் விரல் விட்ட மாதிரிலாம் இருக்கும் மண்டியில். ஆனால் இது இவங்களாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டாங்க. ஒயிட்டையும் வரும் ப்ரோ. ஒயிட்டை வந்ததுன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். குவாலிட்டிக்கேற்ற ரேட்டு ப்ரோ. ஆனால் ஃப்ளோரான் பொறுத்த வரைக்கும் அதான் சைஸ். ப்ரீடிங் மேல் ப்ரோ, ஃபர்டைல் ஏர் இதுவுமே பண்ணியிருக்கு, ஓகேங்களா? அது இது இது இன்னொரு ப்ரீடர் கிட்ட தான் வாங்கினது, ஓகே. SRD 6 inches அவங்க இம்போர்ட் பண்ணி தான் எடுத்தாங்க. இங்கே வந்து ஒரு வாட்டி ஃபர்டைல் ஆகி ஒரு வாட்டி புட்டி எடுத்தாச்சு. சரி, இதுக்கு சரியான ஃபீமேல் ஒன்று செட் பண்ணிட்டு போடலான்ருக்கோம் ப்ரோ. உங்களுக்கு மேல் ப்ரீடிங் மேல் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ப்ரோ. ஃபீமேலும் ப்ரோ, ஃபீமேலும் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீமேல் பிடிக்கும் ப்ரோ, பார்த்தோன்னே பிடிக்கும் சில பேருக்கு. அதே மாதிரி நாங்கள் வீடியோ சென்ட் பண்ணி தான் ப்ரோ தருவோம் எல்லாம், ஓகேங்களா? அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. இது இவ்வளோ தான் சைஸ் எல்லாம், இன்னும் வளரும் ப்ரோ? இன்னும் கொஞ்சம் பெருசாகும் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ சைஸு. இப்போ வந்து 6 inches ப்ரோ? ஆ, 6 inches ப்ரோ. விளையாடுவாங்க ப்ரோ. இது வந்து கடகடன்னு வளர்ந்துருச்சா ப்ரோ? 3 feet டேங்கில் போட்டு வச்சுருந்தாங்களாம், 1 inch இருந்து, ஓகேங்களா? அதனால கடகடன்னு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீடிங் ஆகுமான்னு செக் பண்ணியிருக்காங்க. ப்ரீடிங்கும் ஆயிருக்கு. நல்ல கலர் ஆனால் ப்ரோ. இது வந்து கம்ஃபா ப்ரோ, இது வந்து 6 inches வரும். 1 year மேல், இது ப்ரீடிங் மேல் தான். இது கம்ஃபாவில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹம்ப் வராது, ஹெட் வராது சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஹெட்டோடையே இருக்குது ப்ரோ. இது வந்து எங்கள் மாமாவோட ப்ரீடு தான். இது ட்ரிபிள் கேனில் வச்சுருக்காரு சொன்னாங்களே, குமரன் அக்வாரியம், ஆ அவங்க ப்ரீடு தான் இது எல்லாமே. இது வந்து நான் சின்னதுலேருந்தே வளர்க்குறேன் ப்ரோ. ஒரு வாட்டி ஃபர்டைல் ஆயிருக்கு. கம்ஃபா F3 ப்ரோ. இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது இதுவும் கம்ஃபா ப்ரோ. மேலே பார்த்தீங்களே, இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவும் இந்த வீடியோவும் எல்லாம் ஒரே செட்டு தான், ஓகேங்களா? இதுவும் கம்ஃபா தான்.
இதுக்கு நல்லாவே ஹம்ப் இருக்கும். ஆனால் கம்ஃபா பொறுத்த வரைக்கும் யாரும் ஹெட் வராது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஓன் ப்ரீட் தான், இது ஃபுல்லாகவே F3 தான், F3 கம்ஃபாஸ் தான். இதோட மவுத்து ப்ரோ லிஃப்டிங் அடிச்ச மாதிரி இருக்குது. இல்லை ப்ரோ, அது பிறந்ததுலேருந்தே அப்படி தான் ப்ரோ இருக்குது. நான் 2 இன்ச்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். அது லிப்ஸ்டிக் வச்ச மாதிரி இருக்கும், மவுத்து ஃபுல் ரெட்டோட இருக்கும். மீன் அந்த லெட்டர்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கும் ப்ரோ. ஃப்ளோரன் இதெல்லாம் ப்ரீடிங் மேல் ப்ரோ. இதில் வந்து ப்ரீடிங் ஃபீமேல் கேட்டாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களா ப்ரோ? ஆ, ஃபீமேல் கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் ப்ரோ. அவைலபிளாக இருந்தால் வீடியோ டக்குன்னு எடுத்து போட்டுருவோம், அதை பார்த்து கேட்கலாம். கிரிக்டஸ் வேர்ல்டு ஃபேஸ்புக்கில் இருக்கும் ப்ரோ. அந்த பேஜ் மட்டும் லைக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட்லாம் வந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு இது போக வந்துட்டு வேறு எதாவது இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருக்கீங்களா ப்ரோ? ஃபேஸ்புக்கில் இருக்கும் ப்ரோ, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும் ப்ரோ. கிரிக்டஸ் வேர்ல்டாக தான் ப்ரோ, அந்த பேஜ் மட்டும் லைக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ப்ரோ. ஸ்டாக் இறக்குறது ஓகேங்களா, என்னென்ன வந்து அப்டேட் வருதோ எல்லாமே அதில் போட்டுருவோம் நாங்கள். அதை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணலன்னா என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் காண்டாக்ட் பண்ணலாம் ப்ரோ? ப்ரோ 11:00 வரைக்கும் நைட்டு டைம் ப்ரோ. ஓகே ஓகேங்களா, காலைல எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம் ப்ரோ. ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு மீனை வீடியோவில் பார்த்தா கூட நீங்கள் அப்பயே கேட்டுருங்க, ஏன்னா புக்கிங் ஆகிடுது இப்போ மீன் எல்லாமே.